இன்னைக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய 68வது பொதுக்குழு மிக சிறப்பாக நடந்துச்சு. ஒவ்வொரு பொதுக்குழுக்கு முன்னால் பல சவால்கள் வைக்கப்படுது. அந்த சவால்களை எல்லாம் மீறி நாங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப அழகாக இந்த பொதுக்குழுவை முடிச்சிருக்கோம். அதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வந்து ஜஸ்ட்டு ஒரு பொதுக்குழு மட்டுமே அல்லாமல் சங்கர்தாஸ் சுவாமிகளுடைய பேரில் வந்து மூத்த கலைஞர்களை வந்து கௌரவிக்கிறது எங்களுடைய வழக்கமாக இருக்குது. அதில் சங்கர்தாஸ் சுவாமி விருதுகள் வந்து விஜயகுமாரி அம்மாவுக்கு, டெல்லி கணேஷ் அப்பாவுக்கு ரெண்டு பேருக்கும் கொடுத்தோம். அது இல்லாமல் 10 நாடக கலைஞர்கள் சினிமாவில் வந்து ஒரு மணி நேரம் ரொம்ப நாளாக சேவை பண்ணவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விழாவாக தான் நடந்து முடிஞ்சிருக்கு. என்ன மாதிரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு? தீர்மானங்கள் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது அறிவிப்பு வரும், அது வரும் எல்லாம். இல்லை, அது ஒரு நாங்க அதை சொல்லல, ஒரு உறுப்பினர் வந்து அதை முன்மொழிஞ்சாரு. விதி என் 26-27 எங்க பதிலால ஒரு பொதுக்குழு நடந்தா நாங்க பொதுவாக தீர்மானங்களை நாங்க தான் டிக்ளேர் பண்ணுவோம், அறிவிப்போம், அவங்க கிட்ட கருத்து கேட்டு ஆதரவு தெரிவிச்ச பிறகு அப்ரூவல் பண்ணுவோம். இங்க வந்து என்னன்னா உறுப்பினர்கள் 26-27 எதாவது தீர்மானம் கொண்டு வரணும்னா கொண்டு வரலாம். அந்த உறுப்பினர் கொண்டு வந்து பேசுனதுலயே எல்லாரும் ஆமோகமா அதை நீங்க தகவல் கிடைச்சிருக்கும், அதே அதை ஏத்துக்கிட்டாங்க. அது இல்லாமல் தீர்மானத்தில் நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தில் அதையும் சேர்த்து மொத்தம் 10 தீர்மானம், அந்த தீர்மானத்தையும் எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க. இது முன் உதாரணம் வந்து விஜயகாந்த் சார் இருக்கிறப்போ இதே மாதிரி 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்துருக்காங்க. எஸ், ஆமாம், 3 வருஷத்துக்கு எக்ஸ்டென்ஷன் இது அப்படியே. எதுவுமே இல்லையே, எதுவுமே இல்லையே. நீங்களும் கேளுங்க, வெளியில் எல்லாம் என்ன சாப்பிட்டுட்டு இருக்காங்க போய் கேளுங்க. அந்த கமிட்டி வந்து முக்கியமாக வந்து நடிகர் சங்கம் வந்து ஜஸ்ட் மேல் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, ஃபீமேல் ஆர்டிஸ்ட்க்கும் சேம் சரி சங்கம் தான். ஸோ நாங்கள் வந்து அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணது என்னென்னா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் தண்டனை அது அது வந்து விதிக்கப்பட்டிருக்கு, அது கூறப்பட்டிருக்கு. ஸோ எங்களோட கோரிக்கை என்னென்னா தயவு செஞ்சு வந்து ஏதாவது அந்த மாதிரி தவறான விஷயம் நடந்ததுன்னா தயவு செஞ்சு வந்து தைரியமாக என் பின்னாடி நான் நடிகர் சங்கம் இருக்குன்ற நம்பிக்கையில் தயவு செஞ்சு வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் வந்து நடவடிக்கை இமீடியட்டாக எடுப்போம். ஸோ சொல்கிற வரைக்கும் தான் எங்களுக்கு தெரியும், சொல்லன்னா எங்களுக்கு தெரியாது. ஸோ எது இது? ஆமாம் ஆமாம் ஆமாம், அது ரோஹிணி மேடம் தலைமையில் அவங்க தான் சேர்பர்சனு. அது அதுக்கான விதிமுறைகள் என்ன என்ன என்ன, அதாவது தண்டனைகள் கொடுக்கப்படணுன்றது விரிவாக போட்டிருக்கு அதில். இல்லை, அதுதான் சொல்லுங்க. வணக்கம். இந்த கமிட்டி வந்து 2019 உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது, அதை நாங்கள் வந்து தீர்த்தும் வச்சுருக்கோம். அது ஏன் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னா அதனுடைய தன்மையே அதுதான், அனானிமிட்டி, யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றது தான் அதனுடைய தன்மையே. அது வந்து மீடியா முன்னாடி வந்து சொன்னால் தான் நாங்கள் இந்த புகார்கள் எல்லாமே நாங்கள் சரி பண்ணிகிட்ருக்கோம், ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கிடையாதுங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பூதாகாரமாயிட்டிருக்கிற இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தணும், தீவிரமான ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயங்களை நம்ம வந்து கையில் எடுக்கணும் அப்படின்றது நாங்கள் வந்து தீர்மானிச்சிருக்கோம். இதில் நடிகைகள் நடிகர்கள் மட்டும் கிடையாது, எல்லா இப்போ வந்து போஷ் அப்படின்னு இருக்கும், சில கார்ப்பரேட் இதாக இருக்கட்டும், எந்த தொழிற்சாலையில் இருக்கட்டும், அதில் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் தீஸ் செக்ஷுவல் அட்ராசிட்டிஸ் அப்படின்றது தான். அந்த ப்ரிவென்டிவான நடவடிக்கைகள் நாம் என்ன எடுக்கலாம் அப்படின்னு கூடி ஆலோசித்தது நாங்கள் மட்டும் கிடையாது, வழக்கறிஞர்கள் சுகாதாரங்கள்
அதன் பிறகு இன்னொரு ரெண்டு மூணு பேரை நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் கவுன்சிலர்ஸ், அதுக்கப்புறம் என்ஜிஓ சார்ந்தவங்க, அதாவது ஜெண்டர் இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, என்ஜிஓஸ் சார்ந்தவங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கமிட்டியில் இருக்கும். அப்போ எங்களுக்கு ஒரு புகார் கொடுக்கறதுக்கு ஒரு நம்பரையும் அனுப்ப போகிறோம். அந்த அதே மாதிரி வந்து இமெயில் ஐடியும் உருவாக்கியிருக்கோம். இது வந்து இந்த நம்ம சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பப்படும். மிக முக்கியமாக பெண் உறுப்பினர்களுக்கு அனுப்பப்படும். உடனடியாக நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு தெரிவிச்சிங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக கூட, உங்கள் மூலமாக கூட இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நடிகர் சங்கத்தில் இருக்கிற பெண் உறுப்பினர்கள் அனைவருக்குமே என்னுடைய வேண்டுகோள் என்னவா இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி வரும், அந்த நம்பருக்கோ இல்லைன்னா இமெயில் ஐடிக்கோ நீங்கள் உடனடியாக புகார் அளிக்கலாம். தைரியமாக இருங்க. உங்களை அந்த மாதிரியான ஒரு எந்த விதமான அத்துமீறலையும் நீங்கள் சகிச்சுக்க வேண்டியது இல்லை. இதன் மூலமாக நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இது ஆக்ஷன் எப்படி எடுக்க போறோம் அப்படின்றது வந்து நாங்கள் அந்த ஒரு தீர்மானங்கள்ல நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். முதல்ல வந்து எங்க சங்கத்தின் சார்பாக ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசி இப்படியான ஒரு புகார் உங்க மேல வந்திருக்குங்க அப்படின்னு நம்ம பேசும்போது அவங்களுக்குள்ள ஒரு அப்பா நம்ம செய்த தப்பு அப்படின்ற ஒரு உணர்வு வரும். அதுக்கப்புறம் அதை விசாரிச்சுட்டு அது உண்மை எங்கும் பட்சத்தில் 5 ஆண்டு காலம் இவர்களை வந்து இந்த நம்ம சினிமாவில் நடிக்க வைக்கக்கூடாது அப்படின்றத நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பரிந்துரைக்க போகிறோம், கேட்டுக்க போகிறோம். ஆனால் சங்கம் எங்கள் பின்னாடி இருக்குது அப்படின்னு எல்லா பெண் நடிகர்களுக்கும் நாங்கள் இங்கே இதன் மூலமாக சொல்லிகிட்ருக்கோம். நீங்கள் பயப்படாமல் எதுக்குன்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. உடனடியாக புகார் அளிச்சிங்கன்னா ஆக்ஷன் எடுக்கப்படும். சார் அதுதான் வெளியே தெரியப்படுத்த போறது இல்ல சார். இப்ப உங்களுக்கு வந்து புகார் ஏற்கனவே வந்திருக்கு இல்லைங்களா, அந்த புகார்கள் வந்து உங்களுக்கு தெரியாது இல்லையா? இல்ல அவங்க எல்லாம் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப வந்து நிறைய பேருக்கு மேல வந்து புகார் வந்திருக்கு, அதுக்கு நாம ஒண்ணுமே சொல்லாம இருந்துட்டாலும் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. சமூகத்தில் இருக்கிற எந்த பெண்ணும் அந்த மாதிரியான ஒரு பயத்தோடு இருக்கக்கூடாது அப்படின்றது தான். ஸோ நம்ம என்ன செய்கிறோம்னா, அவங்க எல்லாம் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க, புகார் அளிச்சிருக்காங்க, நம்ம வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம், அவங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லியிருக்கோம். அந்த பேர் சொல்லணுமான தெரியல, வேண்டாம் பேர் சொல்ல வேண்டாம் இப்போ. அப்போ அதனால வந்து அவங்க நடிக்காமல் இருந்ததே கிடையாது. அதனால அதை சொல்லி பயமுறுத்த வேண்டாம் அப்படின்றத நம்மளும் சொல்ல வேண்டாம் இல்லையா? எனக்கு தெரியுதுங்க. சரி, நான் இங்க என்ன சொல்றேன்னா வந்து பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரியான அத்துரு மீறல்களோ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளோ எந்த துறையிலேயே வந்தாலும் பெருசுப்படுத்துறத விட சினிமா துறையில இருக்கிற பெண்கள் மேல வந்திருக்கிற புகார்களையோ இல்ல அவங்களுக்கு நடந்திருக்கிறதோ இல்லையோ அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே அதை வந்து மிகப்பெரிய ஒரு பூதாகாரம் ஆக்குறதோ, ஏன்னா சென்சேஷனலிசம் அப்படின்றது சினிமா நடிகர்களுடைய பெயர்கள் வந்தால் மட்டும்தான் அதிகமா ஆகுது அப்படின்றதுனால மிகப்பெரிய அருவறுக்கத்தக்க விதத்துல வந்து எங்க பெண்களை பத்தி நடிகர்களை பத்தி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதும் இதை வந்து நான் எங்களுக்கு எவ்வளவு பின்படும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல. ஏன்னா வந்து எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து கிருஷ்ணகிரியில 13 வயசு பெண்கள் இருக்கு, 13 பேரை வந்து மிகப்பெரிய அத்துமீறல் அந்த ரேப் நடந்திருக்கு. அதை வந்து சென்சேஷனலைஸ் பண்றதுக்கு ஆனா அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. போகிறத விட இங்க வந்து புகார் அளிக்காமல் இதை வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு பேசுறத திரும்ப 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 எல்லா நிகழ்ச்சிகள்லையும் எல்லா ஊடகங்களையுமே போடுறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா
எங்க சினிமாக்காரங்களை பத்தி பேசினா மட்டும்தான் அதிகமாக உங்களுக்கு வந்து பார்வையாளர்கள் இருக்காங்க அப்படின்றது நீங்களும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ நான் என்ன சொல்றேன் இப்ப வந்து உங்ககிட்ட வந்து எந்த ஊடகத்துக்கு முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கூட அவங்க அந்த காலத்துல புகார் அளிச்சாங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப நம்ம கிட்ட இந்த ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு தைரியம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கொடுத்திருக்கிற இடத்துக்கு நடிகர் சங்கம் மட்டும்தாங்க போயிருக்கு. வேற எந்த துறையிலுமே வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்மானங்கள் எடுத்திருக்கா அப்படின்னு நீங்க பாருங்களேன். பார்வையாளர்களுக்கும் வந்து எங்களு மேல வந்து எதையாவது சொன்னா பாக்குறதுக்கு தான் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. அது வந்து கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மக்கள் உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமா சேர்ந்து இந்த தேர்தல் வேண்டாம், அதுக்கு ஒரு பொருட்செலவு வருது. செயல்பாடுகள் மீது நிர்வாகத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த தேர்தல் வேண்டாம், அதுக்கு நீங்க செலவு பண்ற காசு நீங்க சங்கத்துக்கு உறுப்பினர்களுடைய நலனுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. அதனாலதான் அதனுடைய தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். என்னப்பா தேர்தல் வந்து சந்திக்கப்படும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏற்கனவே நம்ம சந்திச்சு தான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருவோம். அதனால அது பிரச்சனை இல்லை. புகார் இப்ப வரைக்கும் எதுவும் வரல, அந்த மாதிரி புகார்கள் வரக்கூடாதுன்றதுதான் எதிர்பார்க்கலாம். ஒத்துழைக்க போடுதல்னா நேரடி பாதிப்பு முதல்ல அவங்களுக்கு அது வந்து நாங்களே நடவடிக்கலாம். ஏன்னா ஏன் வந்து அது தயாரிப்பாளர்கிட்ட நாங்கள் வந்து பரிந்துரை பண்றோம்னா, நீங்க என்ன கேட்டீங்க, நீங்களே வந்து ஒத்துழைக்காம இருக்கலாமே, அதனுடைய அடிப்படை அர்த்தம் அதுதான். நாங்கள் ஒத்துழைக்காம இருப்போம், அதனுடைய நேரடி முதல் பாதிப்பு வந்து தயாரிப்பாளருக்கு தான் போவோம். ஆக அவங்களுக்கு வந்து இது வந்து இது தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அவங்களுக்கு நான் சொல்றேன். அவ்வளவுதான். கூப்பிட்டதுனால அதே ஒரு உரிமையோட நான் உங்களை வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். யாருமே இந்த சேனல்ஸ் வந்து நாங்க கேட்கல, அவங்களா வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல, இது ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனை சேனல்ஸ் போன் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க, இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து சில உண்மைகள் தெரியாம ஏதோ உண்மைகள் யாரோ சொன்னதை வச்சுட்டு அதனுடைய அந்த ஒரு தலைப்பை வந்து வேற விதமாக வேர்டிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரியான வார்த்தைகள் உபயோகிக்கிறது, ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகள் உபயோகிச்சுட்டு இருக்கிற சேனல்ஸ் பத்தி எங்களுக்கு இந்த மாதிரியான புகார் இருக்கிறது ரொம்ப 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 நியாயமானது. அதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சொந்த வாழ்க்கையையும் பாதிக்கிற மாதிரியான வார்த்தைகளை நீங்க உபயோகிக்கிறீங்க எல்லா சேனல்ஸ்ல இருந்து நீங்க போடுற போது, அது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதையும் சொல்லிக்கிட்டு உங்க கிட்ட போய் வந்து
பேச வேண்டாம்னு ஏன் சொல்றேன்னா, நீங்க யாராவது அதுக்கு தீர்வு சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்களேன், ஒரு யாராவது ஒரு பெண் வந்து உங்க முன்னாடி வந்து பேசுறாங்கன்னா அதற்கான தீர்வு நீங்க கொடுக்குறீங்களா? இல்ல இல்ல, பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி பொதுமக்கள் ஏதாவது தீர்வு காண முடியுதா? இல்ல இல்ல, அது தீர்வு காண முடிகிற ஒரு சங்கமாக ஒரு அமைப்பாக நாங்கள் இருக்கோம். அதனால எங்ககிட்ட முதல்ல வந்து சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கான இடத்துல நாங்க தான் இருக்கோம். மீடியாக்கள் கிடையாது, பொது சமூகமும் கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன், முதல்ல எங்ககிட்ட வந்து இந்த பிரச்சனை தீரணும் தானே? யார் எந்த பெண்ணுக்கு நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு எதிராக நம்மளை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தங்க போய் கேட்கறது அப்படின்ற இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க வாங்க அப்படின்னு நாங்க சொல்றதுல எந்த தவறும் இருக்கிறதா எனக்கு தோணல. தோழர், நாங்க அழைக்கிறது இல்லைங்க தோழர். தோழர், நான் என்ன சொல்றேன்னா, அனைவரையுமே நாங்க கூட்டு, உங்களுக்கு தெரியுமா தோழர் நாங்க பேசல என்ன? தோழர், உங்களுக்கு தெரியுமா நாங்க பேசல என்ன? எக்ஸாக்ட்லி, அதனால உங்களுக்கு தெரியல. எல்லா ஊடகங்களும் கிடையாதுங்க, ஆனா நிறைய பேர் வந்து இப்படி தரக்குறைவா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லுங்க. சார் சார் இல்ல சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் சார், இப்போ நடிகர் சங்கம் சம்பந்தப்பட்ட பொதுக்குழு நடந்திருக்கு, இது சம்பந்தமான கேள்விகள் இருந்தா கேளுங்க. நான் இவர் வந்து கேட்கறதுக்கு நம்ம பேசணும்னா அது வேற வேற மாதிரி பேச வேண்டிய வரும். ஏன்னா நானே பாதிக்கப்பட்டவன். என்ன, நான் தயவு செஞ்சு எங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த நோக்கம் வந்து பொதுக்குழு நடந்திருக்கு, பொதுக்குழு சம்பந்தம் மட்டுமான நியாயமான கேள்விகளை கேளுங்க. அதான் எல்லாருக்கும் நல்லது. இப்ப தவறா பேசுறதுன்னு சொல்றாங்கப்பா, தவறா பேசுறதுன்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு சில ஊடகங்கள் தவறான தலைப்புகள் போடுறதோ தேவையில்லாத விஷயங்கள் பேசுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஓகேங்களா? எல்லா ஊடகங்களும் கிடையாது, ஒரு சில ஊடகங்கள் அணு. கண்டிப்பா தோழர், இனிமே இவ்வளவு கோவப்படுறீங்க? கண்டிப்பா சொல்றீங்களா தம்பி? தம்பி தம்பி, இல்ல 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 தம்பி, சரி பில்டிங் போயிட்டு இருக்கு, நடந்து போயிட்டு இருக்கு. நன்றி. இப்போ வந்து ஜனவரி மாதம் எங்களுக்கு வந்து லோன் சாங்ஷன் ஆச்சு, அது திரும்ப பில்டிங் தொடங்குறதுக்கே 4 மாதம் ஆச்சு. ஏன்னா நாங்கள் வந்து அந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை போட்டு தான் நம்ம ஆரம்பிக்க முடிஞ்சிச்சு. ஏப்ரல் மேலேருந்து தான் நாங்கள் பில்டிங் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ 5 வருஷம் தாமதமானதுனால பழைய இன்ஜினியர்ஸ், பழைய ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், ஆர்கிடெக்ட்லேருந்து எல்லாருமே கொண்டு வரது பெரும் பாடாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பேசி சில பேர் வந்திருக்காங்க, சில பேர் வரலை அப்படிங்கிறப்ப புது ஆட்களை நியமிச்சு இப்போ பேங்க் உள்ளே வந்துட்டதுனால பேங்க் சட்ட விதிகளுக்கு ஏற்ற மாதிரி கணக்கு வழக்குகள் பார்க்கணும், அந்த எல்லா விஷயங்களும் சரி செஞ்சு இப்போ கடந்த 3 மாசமா ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. நவம்பர் டிசம்பர் மழைக்கு முன்னாடி வெளிக்கட்டமைப்பை முடிச்சிடணுங்கிறது தான் இப்போ திட்டமாக இருக்கு. ஸோ அதுக்கான வேலைகள் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. அவங்க கொடுத்துருக்க டேட் மார்ச்சுக்குள்ளே முடிச்சிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான எவ்வளோக்கெவ்வளோ செலவு குறைக்க முடியும், எவ்வளோக்கெவ்வளோ வேகமாக முடிக்க முடியுமோ அதுக்கு தேவையான எல்லா முடிவுகளும் எடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக More than 30 to 40%. நீங்க வெளியே போய் விசாரிச்சீங்களே தெரியும் உங்களுக்கு வாங்கின சம்பளம் கோவிட் முன்னாடி எவ்வளோ, இப்போ வாங்கின சம்பளம் எவ்வளோ, நீங்க வாங்கின மண் வேற எவ்வளோ, நீங்க எவ்வளோ இரும்பு எவ்வளோ, நீங்க எவ்வளோ, முக்கியமா சம்பளங்கள் ரொம்ப ரொம்ப உயர்ந்துருச்சு, 30-40% மேல போயிடுச்சு. அது எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிருக்கோங்க, எல்லாமே முதல்ல ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அனௌன்ஸ் பண்ணிருக்கிறோம். எது 30-40% மேல போயிடுச்சுங்க, அதாவது முடிச்சிருக்காங்க.
எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்கு. ஸோ அது அதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டோம். இப்ப கமல் சார் வெளிநாட்டு போயிருக்காங்க, வந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து பேசுவோம். அடுத்து ரஜினி சார் மீட் பண்ணணும், எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கறத அதுல ஒரு முயற்சி. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ரஜினி சார் கொடுத்த ஐடியா தான் அது. அது கமல் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இனி தொடரும். அதுக்கு பிளானிங் ஒரு பெரிய டைம் ஆகும். வெயிட் பண்ணுங்க, எல்லாத்தையும் இப்பவே கேட்டு அதாவது ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து நமக்கு 10 குறிப்புகள், 10 டிமாண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு நம்ம வந்து ஆர்டிஸ்டோட கலந்துரையாடி ஒரு 37 பாயிண்ட்ஸ் அவங்க வச்சு டிமாண்ட்ஸ் ஒன்று இருக்கு. நடிகர்களுக்கு தேவைப்படுற சில குறைகள் இருக்கு, சரி பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் சேர்த்து ஒரு 37 பாயிண்ட்ஸ் அவங்க திருப்பி ரிப்ளையாக கொடுத்துருக்கோம். தனுஷ் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை பேசியிருந்தாங்க, அதுக்கும் ரெண்டு பிரச்சனைக்கும் தீர்வை கொடுத்துட்டோம். ஸோ இனி வந்து எங்க சைட்ல இருந்து எல்லாத்தையும் நாங்கள் அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. இனி அவங்க தான் சீக்கிரமா முடிவெடுத்து தொழிலாளர்களுக்கு யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாம தொழிலை வந்து அலோவ் பண்ணணும் நினைக்கிறேன். நீ அங்க போயிட்ட, சரி சொல்லு. அது ஊராட்டி எல்லாத்தையுமே நாங்கள் ரப்ளிக்க சொல்லியிருக்கோம். திரும்ப இங்கே ரிப்பீட் பண்ணணுமா கேட்டீங்கன்னா, நான் கமல் சார் கொடுத்துருக்காங்க, நப்பிலன் சார் கொடுத்துருக்காங்க, சிவகார்த்திகேயன், தனுஷ், நான் என்ன வண்டி மிஸ் பண்ணிடுறீங்க. நீங்க கொடுத்த புக்லயும் அது இருக்கு. ஸோ எல்லா விஷயமும் பல தடவை இதை பத்தி நம்ம சொல்லிட்டோம். பட் மறுபடியும் அவங்களுக்கு இந்த நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா அவங்களால இந்த மாதிரி பொதுக்குழுக்கு வர முடியறது இல்லை. பட் ஒரு சங்கம் சார்ந்த எந்த ஒரு விஷயம் தேவைனாலும் முதல்ல வந்து நின்று கை கொடுத்து அதை சேர்ந்து செய்ய வைக்கிறாங்க இல்லையா, அது வந்து ஒரு பெரிய உற்சாகம் கொடுக்குது. ஏன்னா நாங்க எல்லாரும் இங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். 24 hours எங்களுக்கு இந்த இது சார்ந்த போன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு, தேவைகள் வந்துட்டே இருக்கு, அதை ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா நாங்க ஒரு விஷயம்னு போய் நிற்கும் போது அவங்க உடனே அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்றதும் உடனே கை கொடுத்து ஹெல்ப் பண்றதும் இருக்கு இல்லையா, அதுதான் பெரிய உற்சாகம் அளிக்குது எல்லாருக்கும். ராதாரவி சார் இல்ல, சரத்குமார் சார் இல்லங்கிறது ஏன் என்ன என்பது இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல. ஏன் நாங்க உள்ள வந்தது எனக்கு எதுக்காக நடவடிக்கை எடுத்தோம் போனோம்னு கோர்ட் மூலமா கேஸ் போச்சு, அதன் மூலியமா அவங்க வெளியே போனாங்க என்பது உங்களுக்கு தெரியும். திருப்பி இப்ப கேட்கறதுனால சொல்றேன், பாக்யராஜ் சார் வந்து திருப்பி அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, பாக்யராஜ் கூட சேர்ந்து ஒரு 2 உறுப்பினர்கள் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நாங்கள் எல்லாரையும் அண்ணன் மாதிரி எல்லாரும் ஒன்றா வாங்க இன்விடேஷன் பண்ணி நிறைய இன்வைட் பண்ணியிருந்தோம் அவங்க எல்லாருமே. அப்படி இருந்து நன்றி என்ற ஒரு கடிதத்தின் மெயினாக வச்சு எங்களை முழுக்க 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 குற்றம் எங்க மேலே எழுதி தவறாக எழுதியிருந்தாங்க, வெளியே பேசிக்கிட்டு இருந்தாங்க, கடிதமாகவும் எல்லாருக்கும் அனுப்பிச்சாங்க இண்டிவிஜுவலுக்கு. ஸோ அதன்படி இதே சட்டத்தை உருவாக்கணும், இந்த ராதாரவி அந்த பைலாவை உருவாக்கினது ராதாரவி சரத்குமார் தான். அந்த சட்டத்தில் தான் இப்படி பேசினா நடவடிக்கை எடுக்கலாம்னு அந்த சட்டத்தை தான் சொல்லுது, அந்த சட்டத்தை தான் நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ, நன்றி.